சாமியார் நித்யானந்தா மருத்துவ உதவிக்காக அடைக்கலம் கோரியதாக கூறப்படும் விவகாரம் நித்யானந்தாவிடமிருந்து எந்த கடிதமும் வரவில்லை என இலங்கை அதிபர் மாளிகை மறுப்பு என தகவல். அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணம் டியூப்ளோ நகரில் உள்ள வால்மார்ட் வணிக வளாகத்தை தகர்க்கப் போவதாக விமானத்தில் பறந்து கொண்டே விமானி மிரட்டல். வால்மார்ட் வணிக வளாகத்தில் இருந்த ஊழியர்களை வெளியேற்றிய போலீசார் மிரட்டல் விடுத்த நபருடன் பேச்சுவார்த்தை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் அடுத்த சீசனிலும் தோனியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நீடிப்பார். சென்னை அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் பேட்டி. கோவை மாநகரில் எவரேனும் பிராங்க் வீடியோ எடுத்து பொதுமக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு உண்டாக்கினால் நடவடிக்கை. குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு யூ டியூப் சேனல் முடக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. கேரள மாநிலம் கோவளத்தில் நடைபெற்றது 30வது தென்மண்டல கவுன்சில் கூட்டம். நதிநீர் பங்கீடு, சட்டம் ஒழுங்கு குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. கடன் வழங்கும் சீன செயலிகள் தொடர்பான வழக்கில் பெங்களூரில் 6 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. நிறுவனங்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளில் இருந்த 17 கோடி ரூபாய் முடக்கம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் பெற்றோர் சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். ஜூலை 11ஆம் தேதி அதிமுக அலுவலகம், ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ரவுடிகளால் தாக்கப்பட்டு சூறையாடப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார். சம்பவம் நடைபெற்று 53 நாட்கள் ஆகியும் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் குற்றச்சாட்டு. போலீஸ் பாதுகாப்புடன் வந்த ஓபிஎஸ் குண்டர்கள் ரவுடிகளை ஏவி அதிமுக அலுவலகத்தை சூறையாடியுள்ளார். சொந்த வீட்டில் திருடுவேனா என ஓபிஎஸ் கூறுவதாகவும் எங்கு திருடினாலும் திருடன் திருடன்தான் என்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேட்டி. ஜூலை 11ல் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திங்கட்கிழமை மேல்முறையீடு. ஓபிஎஸ் தரப்பு முடிவு என தகவல். காரைக்காலில் படிப்பில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக மாணவனுக்கு விஷம் கலந்த குளிர்பானத்தை கொடுத்து கொல்ல முயற்சி. அதே பள்ளியில் பயிலும் சக மாணவியின் தாயை கைது செய்து போலீசார் விசாரணை. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் கோபால்பேட்டையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் முதல் தளத்தில் திடீர் வெடிவிபத்து. வெடித்தது சிலிண்டரா இல்லை வேறு ஏதேனும் வெடிபொருளா என போலீசார் தீவிர விசாரணை. சேலத்தில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாச படம் எடுத்த இருவர் கைது. 100க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச படங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் பறிமுதல். சென்னை பாண்டி பஜாரில் வாணிமகால் அருகே 10 பேர் கும்பலால் போலீஸ் பூத் அடித்து உடைப்பு. கற்கள், கட்டைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியதன் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை. பண மோசடி வழக்கில் பாகுபலி பட நடிகை நோரா ஃபதேஹியிடம் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. சுகேஷ் சந்திரசேகர் மீதான 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கு தொடர்பாக நடிகை நோரா ஃபதேஹியிடம் விசாரணை தீவிரம். ஓணம் பண்டிகையை கொண்டாட தயாராகி வரும் மலையாள மொழி பேசும் மக்கள். திருவனந்தபுரம் எம்ஜிஆர் கல்லூரி வளாகத்தில் நடிகர் மோகன்லால் முக உருவத்துடன் அத்தப்பூ கோலமிட்ட மாணவிகள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தில் நடனமாடியபோது மின்சாரம் தாக்கி 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. தரையில் உரசியபடி சென்ற மின் ஒயரில் மின்கசிவு ஏற்பட்டு விபரீதம் என தகவல். கல்வி நிறுவனங்களை எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு மாற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். புதுமையான கற்றல், கற்பிக்கும் முறைகளுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1க்கான தேர்வு நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்படுகிறது. தகுதி தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிக்கை. மெக்சிகோவில் சுவாமி விவேகானந்தரின் சிலையை திறந்து வைத்தார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் சுவாமி விவேகானந்தருக்கு அமைக்கப்பட்டுள்ள முதல் சிலை இதுவாகும்.